Hi everyone, welcome back to my channel, Janice Jani. இன்னைக்கு வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா ஷீட் மாஸ்க் பத்தி தான் பார்க்க போறோம். அது எப்படி நம்ம வீட்லயே மேக் பண்றது அப்படிங்கறதையும் பார்க்கலாம். ஷீட் மாஸ்க் எதுக்காக நாம இன்னைக்கு யூஸ் பண்ண போறோம் அப்படினா நம்ம ஃபேஸ்ல இருக்க டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாத்தையுமே அது நம்மளோட ஓபன் போர்ஸ் குள்ள போயிடு அது வந்து அப்படியே கிளாக் ஆயிடும். சோ அப்படி கிளாக் ஆகும்போது தான் நமக்கு வந்து ஒயிட்னஸ் அண்ட் பிளாக்கேட்ஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் வருது. சோ அந்த ஒயிட்னஸ் அண்ட் பிளாக்கேட்ஸ் வந்து நாம எப்படி வந்து ரிமூவ் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்கிரிடியன்ட் என்னன்னா எக் தான். எக்ல இருக்க ஒயிட் தான் நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ண போறோம். எல்லோ நமக்கு தேவை இல்ல. சோ உங்களுக்கு ஒயிட் வந்து தனியா ரிமூவ் பண்ண தெரியுமா நீங்க ரிமூவ் பண்ணிக்கோங்க. அப்படி தெரியாதனா இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணுங்க. நானே இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் பண்ணி பார்த்தேன். ஈஸியா இருக்கு. நாம ஒயிட் மட்டும் தான் எடுத்துக்க போறோம். அண்ட் தென் நான் டிஷ்யூ பேப்பர்ஸ் எடுத்துக்கேன். டிஷ்யூ பேப்பரை வந்து நம்ம ஸ்மால் ஸ்மாலா கட் பண்ணி வெச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம ஃபேஸ்ல போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபேஸில் இருக்க மேக்கப் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ப்ரெஷ் வச்சு நல்லா இந்த எக்கை வந்துட்டு நம்ம ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே வந்துட்டு நம்ம டிஷ்யூ பேப்பரை ஒட்டிகிட்டே வரணும். இதே மாதிரி அப்ளை பண்ணி நம்ம ஃபுல்லாக டிஷ்யூ பேப்பரை நம்ம ஃபேஸில் வந்துட்டு ஒட்டிடணும். அப்போ தான் வந்துட்டு அதை நல்லா வந்து காஞ்சதுக்கப்புறமா நம்மளுக்கு பிரிக்கும் போது ஷீட் மாஸ்க் மாதிரி வரும். இப்போ உங்களுக்கு எங்கெல்லாம் வந்துட்டு ஒயிட்னஸ் அண்ட் பிளாக்கேட்ஸ் அதிகமாக வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த பிளேஸ்லலாம் நீங்கள் இது வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு பிரிக்கும்போது அந்த ஒயிட்னஸ் அண்ட் பிளாக்கேட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு மூக்குக்கு மேலே நிறைய வரலாம். அப்படி இல்லைனா வந்துட்டு உதட்டுக்கு கீழே வரலாம். இந்த மாதிரி இடத்துலலாம் நம்மளுக்கு வரும். அந்த இடத்துலலாம் நீங்கள் நிறையவே அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் எக் ஒயிட் வந்து நம்ம ஃபேஸில் இருக்க சுருக்கம் எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் அண்ட் தென் இது ஆயில் ஸ்கின் இருக்கவங்களுக்கு வந்து ரொம்பவே ஸ்பெஷலாக வந்துட்டு ஒர்க் ஆகும். ஏன்னா வந்து அவங்களுக்கு நிறைய ஆயில் செக்ரிகேஷன் இருக்கும். அவங்க வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆயில் எக்ஸஸ் ஆயிலத்தால் ரிமூவ் பண்ணுறதுக்கு எக் ஒயிட் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் தென் வந்துட்டு அவங்களுக்கு லார்ஜ் போர்ஸஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த லார்ஜ் போர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு டைட்டன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஆயில் நிறைய வழியாது. ஓப்பன் போர்ஸ்லாம் பெருசாக இருக்குது அப்படின்னா அதையும் வந்து கண்ட்ரோல் பண்ணும். எக்கில் இருக்க அந்த ஸ்டிக்கினஸ் இருக்குல்ல, அந்த ஸ்டிக்கினஸ் வந்துட்டு நம்ம ஃபேஸில் இருக்க எல்லா டர்ட்டியும் ரிமூவ் பண்ணிவிடும். அண்ட் தென் ஃபேஷியல் ஹேர்ஸ் இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஒயிட்னஸ் அண்ட் பிளாக்கேட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. இதே மாதிரி உங்களுக்கு எங்கெல்லாம் ஒயிட்னஸ் அண்ட் பிளாக்கேட்ஸ் இருக்கோ அந்த இடத்துலலாம் நீங்கள் இந்த டிஷ்யூ வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுங்க. எக்ஸஸ் இருக்க அந்த எக் ஒயிட்டையும் உங்கள் ஃபேஸ்லேயே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது இன்னும் நல்லாவே டைட்டனாக இருக்கும். ஆஃப்டர் 15 மினிட்ஸ் அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு கீழே இருந்து மேலே பிரிக்க போகிறோம். அதாவது அப்வர்ட் டைரெக்ஷனில் தான் நம்ம இப்போ பிரிக்க போகிறோம். அப்போ தான் நம்ம ஃபேஸில் இருக்க ஃபேஷியல் ஹேர்ஸ் அண்ட் ஒயிட்னஸ் பிளாக்கேட்ஸ் அது எல்லாமே வந்து ரிமூவ் ஆகும். ஸோ கீழே இருந்து மேலே பிரிங்க.
ஃபுல்லாக பிரித்ததுக்கப்புறமா நம்ம ஃபேஸை வந்துட்டு லுக் வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஷீட் மாஸ்க்கை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் ட்ரை பண்ணுங்க, இதே மாதிரி 3 weeks ட்ரை பண்ணுங்க, அப்போ தான் நல்ல ரிசல்ட் இருக்கும். நிறைய பேர் இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம ஃபியூச்சரில் போடுற எல்லா வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே வந்து ரீச் ஆகும். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டர் தன் இட்ஸ் பை ஃப்ரெண்ட்ஸ் ஜனனி.